11.4.2 character functions in c type.h. c type.h is the header file. In the header file adukulla enna definitions irukuna, so nariya operations on characters, character la work pandra operations kana definition in the header file la irukum. Idu pathinga appadina nariya character functions c++ la available a irukudu. Andha functions inda character la work pannakoodiya functions vandu namba program la use pannu appadina inda c type.h ingra header file namba program la include pannanum. Inda character functions irkingla, so character la work pannakoodiya functions pathina motta 7 irukudu. Is namba book la inga 7 kuduthirukanga, adu enna nu paapom. Is al num of, idu 1. Rendavathu function pathina is alpha. Moonavathu pathinga appadina is digit. Fourth one vandu is lower of. Fifth one vandute two upper of. Seventh one vandu two lower of. Okayla, so inda 7 functions inda c type.h header file kulla irukku, adoda definitions adukulla irukku. Adanalada da inda functions alla work aagum. So inda functions work aagnuna c type.h ingra header file namma program la kandipa include pannom. First is al num of abdingra function paakkuram. Inda function edukaga use pandrom appadina kuduthirukra character alphabet ah irundalo numerical ah irundalo non zero value kudukum, symbols ah irukum, star slash andha mara number ah illama letter ah illama irundalo appa adu false nu kudukum. False da eppadi kudukuna namakku zero nu kudukum. ஓகேங்களா, சோ ஃபால்ஸ்க்கு பதிலா என்ன வேல்யூ கொடுக்கும், 0. இப்போ இதோட ஜெனரல் ஃபார்மட் வந்து int is al num of char c, இத சிண்டாக்ஸ். ஓகேங்களா, அத ஜெனரல் ஃபார்ம்ல சொல்லிருக்காங்க. இங்க எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா புரியும். int r is equal to is al num of 5 வந்து கோட்டேஷன்ல கொடுத்ததனால இது என்ன எடுத்துக்கும், இட் இஸ் a கரெக்டர். கோட்டேஷன்ல குடுக்கலினா நம்பர் னு எடுத்துக்கும். சோ இது கோட்டேஷன்ல எதை கொடுத்தாலும் கரெக்டர். சோ இது வந்து கரெக்டர் தான் இல்லீங்களா, நம்பர் அல்லது ஆல்பபெட் என்னென்னு எடுத்துக்கும், நம்பராகவும் எடுத்துக்கும் ஆல்பபெட்டாகவும் எடுத்துக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இது வந்து ட்ரூ அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ என்னவா கொடுக்கும், இஸ் ஆல் நம்ம ஆஃப் 5 வந்து என்னென்ன ஆன்சர் கொடுக்கும், 1 கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ இன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 1 கொடுத்துறல 1 எடுத்துக்கும். ஸோ இன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. சி அவுட் இஸ் ஆல் நம் ஆஃப் ஏ, கேபிட்டல் ஏ கொட்டேஷனில் கொடுத்துருக்கனால இது வந்து கேரக்டர் தான் இல்லைங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்னவா கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். அப்போ சிஓட்ல 1 ஸ்லாஷ் டினா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதுவும் என்ன வேல்யூ, ஆர்ல என்ன வேல்யூ இருக்குது, 1. ஏன்னா இதோட ஆன்சர் வந்து 1, அந்த 1 தான் ஆர்க்கு கொடுத்துருக்கு. அப்போ 1, ஸோ 1 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 1 டைப் பண்ணு. ஓகேங்களா, ஆனால் வந்துட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சார் சி இஸ் ஈக்குவல் டு டாலர் சைன். இந்த டாலர் சைன் கொட்டேஷனில் கொடுத்துருனால இது ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும். கேரக்டராக எடுத்தாலும் இது வந்து இஸ் ஆல் நம் ஆஃப் சீன் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து டாலர் சைன் வந்து நம்பரும் கிடையாது ஆல்பபெட்டும் கிடையாது, அதாவது ஒரு லெட்டரும் கிடையாது. அதனால இது வந்து என்ன ஆன்சர் கொடுக்கும்னா 0 கொடுக்கும். அதாவது இன்ட் என் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் என்னங்க, 0. அப்போ 0 எடுத்துக்கும். இன்ட் என் இஸ் ஈக்குவல் 0. சி அவுட் சி அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டாலர் சைன் வரும். ஆக்சுவலாக இந்த அவுட்புட் இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருக்கணும். பிரிண்டிங் மிஸ்டேக், நீங்க இந்த இடத்துல என்னன்னு மாத்திக்கிங்க. சி அவுட் லெஸ் தென் என் செமிகோலன் கொடுத்தா தான் என்ன வரும், என்ல வந்து 0 வேல்யூ அவுட்புட்ல 0 கிடைக்கும். சப்போஸ் இந்த சீன் கொடுத்துருந்தா இங்கே என்ன வந்திருக்கணும், டாலர் சைன் வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் மாத்திக்கிங்க. ஸோ இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன், அதாவது இஸ் ஆல் நம் இந்த கேரக்டர் ஃபங்க்ஷனோட ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இப்போ இதை எப்படி டைப் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தே C++ல போய் பார்த்துக்கலாம். இப்போ Ctrl+N யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புது ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு அன்டைட்டில் 1 அப்படின்னு சொல்லி நேம் எதுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். இது டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது அந்த பேஜில் இருக்கிற பேஜ் நம்ம 182 இருக்கிற ப்ரோக்ராம் இதை கம்பைல் அண்ட் ரன் தட் அல்லது F11 கொடுத்தாலும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் சேவ் பண்ணாதனால அதுவே நேம் கேட்குது. ஸோ சேவ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். அதனால இது நேம் கேட்குது. பேஜ் நம்ம 183 இருக்குது, அதனால 183 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு
save கொடுத்தோம்னா இந்த இடத்துல பாருங்க pg180.cp னு வந்துச்சு compile and run னு கொடுத்தனால இப்போ compile பண்ணி முடிச்சிட்டு error 0 warning 0 வந்துச்சு உடனே run பண்ணனால output screen னு வந்துச்சு ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த program explain பண்ணிரலாம் சோ இந்த stdio எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இந்த header file get char காக யூஸ் பண்றோம் அதே சமயம் ctype.h அதுக்காக யூஸ் பண்றோம்னா is alnum of char இருக்குல்ல அதுக்காக யூஸ் பண்றோம் அடுத்து as usual மீதி எல்லாம் அப்படி இன்क्लूड பண்ணிக்குவோம் int main ல இருந்து program start ஆகுது char ch ch-ங்கற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்காங்க int r சோ r-ங்கற ஒரு வேரியபிள் அதுக்குள்ள என்ன வேல்யூ போட முடியும் இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் போட முடியும் co/n டைப் ஆ கரெக்டரனா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அடுத்த லைன் வந்துச்சு / n-க்கு டைப் ஆ கரெக்டர் கோலன் வந்து கோட்டேஷன்ல இருக்கறனால அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா ch is equal to get char of சோ இந்த கர்சர் எதுக்காக வெயிட் பண்ணுது get a character இதுக்காக வெயிட் பண்ணுது நீங்க எந்த கரெக்டர் கொடுத்தாலும் அது வாங்கி அது வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிடும் ஓகேங்களா சோ get char காக வெயிட் பண்ணுது நாம வந்து ஒரு கரெக்டரா டைப் பண்ணலாம் சப்போஸ் நான் s ன்னு கொடுத்தேனா கொடுத்துட்டு enter key கொடுத்தனா அந்த s எங்க போகும் இங்க get char க்கு போயிடும் சோ அந்த get char க்குதுல என்ன வேல்யூ ரிப்ளேஸ் ஆகும் s ன்னு ரிப்ளேஸ் ஆகும் அப்ப ch = என்னன்னு எடுத்துக்கும் s ன்னு எடுத்துக்கும் ஓகேங்களா சோ இப்போ அது பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா In the R is equal to is al num of ch. Yes, அப்படிங்கிறது என்னங்க character. So for is alphabet, alphabet தான். Sங்கிறது alphabet. அப்ப இதோட value என்ன வரும்? 1 னு கொடுப்போம். அப்ப is al num of ch-ங்கிறது answer என்ன வரும்? 1. அப்ப R is equal to 1 னு எடுத்துக்கோ. So அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா slash n the return value of is al num of char is colon இது கோட்டேஷன்ல கொடுத்திருக்கனால அப்படியே டிஸ்ப்ளே ஆகும் முன்னால ஸ்லாஷ் ன்னு கொடுத்ததால பாத்தீங்கன்னா இந்த இங்க தான் கர்சர் இருந்தது சோ எஸ் டைப் பண்ணி முடிச்சோனே என்டர் கொடுக்கும்போது இப்போ ஸ்லாஷ் ன்னால ஒரு லைனை விட்டு கோலன் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு r rல என்ன வேல்யூ இருக்குங்க 2 ஓகேவா சோ இத ஒரு நான் நியூமெரிக் வேல்யூ கொடுக்கும் சோ நான் நியூமெரிக் வேல்யூ வந்து இங்க 2 ன்னு கொடுக்குது இந்த ஃபங்ஷன் வந்து 0 கொடுத்ததுனா அதாவது ஆல்பாபெட்டும் இல்ல நம்பரும் இல்ல அந்த அதை தவிர்த்து வேற ஏதாவது நான் ஜீரோ வேல்யூ கொடுத்ததுன்னா அது ஆல்பாபெட் அல்லது நம்பர்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குதுன்னா 2 கொடுக்குது இட் இஸ் அ ஆல்பாபெட் ஆர் நம்பர்னு எடுத்துக்கும் ஸோ இதே ப்ரோக்ராம்ல நம்ம ஆல்பாபெட்டும் அல்லாத நம்பரும் அல்லாத ஒரு கேரக்டர் கொடுத்து பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்படி கொடுக்குறோம் ஆஸ் யூஷுவல் இது கம்பைல் ஆயிடுச்சு இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன் வருது இதன்படி சிஹெச்க்கு ஒரு கேரக்டர் உள்ளே போடுற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு ஆர் இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணியாச்சு சி அவுட் ஸ்லாஷ் என் டைப் ஆஃப் கேரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் லைன் விட்டு அடுத்த லைனில் வந்து இது கொடுக்கின் இருக்குது அப்படியே டிஸ்பிளே ஆகுது கெட்ஸ் சார் ஆஃப் இதுக்கு கொஷின் மார்க்குன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஸோ கொஷின் மார்க் வந்து ஆல்பாபெட்டும் கிடையாது நம்பரும் கிடையாது ஸோ அப்போ என்னன்னு வரணும் ஜீரோன்னு வரணும் ஆல்பாபெட் அல்லாமல் கொடுத்ததுன்னா நம்பர் அல்லாமல் கொடுத்தோம்னா அது என்ன வேல்யூன்னு எடுத்துக்கும் ஜீரோன்னு எடுத்துக்கும் அப்போ சிஹெச்ல என்ன வேல்யூ இருக்கும் கொஷின் மார்க் இஸ் ஆல் நம் ஆஃப் சிஹெச் சிஹெச்ல என்ன வேல்யூ இருக்குதுங்க கொஷின் மார்க் அப்போ அது எப்படி எடுத்துக்கும் இஸ் ஆல் நம் ஆஃப் கொஷின் மார்க்னு எடுத்துக்கும் கொஷின் மார்க் வந்துட்டு கேரக்டரும் கிடையாது நம்பரும் கிடையாது அதனால என்ன வேல்யூ கொடுக்கும் ஜீரோ கொடுக்கும் அப்போ இதோட ஆன்சர் என்னது ஜீரோ ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கும் அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் இப்போ நம்ம கொடுத்துட்டு என்ட்ரிக்கு கொடுத்தோம்னா இங்கே செகண்ட் அதுக்கு அடுத்த லைனுக்கு ஏற்கனவே ஒரு லைன் விட்டு செகண்ட் லைனில் தான் இருக்குது தேர்ட் லைனுக்கு நம்ம கர்சர் வந்துடும் திருப்ப ஸ்லாஷ் என் பார்த்தோம்னா ஃபோர்த் லைனுக்கு வந்துடும் ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு வந்துடும் ஸ்லாஷ் என் த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் இஸ் ஆல் நம் ஆஃப் சிஹெச் இஸ் கோலன் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஜீரோன்னு வரணும் பார்க்கலாங்களா சொல்கிற ஆன்சர் கரெக்டான்ட்டு அதே மாதிரி வந்துருச்சு 11.4.2.2 இஸ் ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஃபங்க்ஷன் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்த கேரக்டர் வந்து ஆல்பாபெட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க இதோட சின்டாக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் வந்து இஸ் ஆல்ஃபா ஆஃப் சிஹெச் ஆஃப் சி இது வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஆல்பாபெட் அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும்
அதே வந்துட்டு ஆல்ஃபபெட் அல்லாத நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னன்னு கொடுக்கும், ஜீரோன்னு கொடுக்கும். இப்போ இந்த இது என்ன டிஸ்பிளே பண்ணும், இஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபபெட் தானுங்க, ஏங்கிறது ஆல்ஃபபெட், அதோட இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும், சி அவுட்டில் ஒன்னுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் ஒன் இஃப் கேரக்டர் இஸ் ஆல்ஃபபெட் அண்ட் ஜீரோ அதர்வைஸ். த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசைன் ஜீரோ டு வேரியபிள் என் சின்ஸ் த கிவன் கேரக்டர் இஸ் நாட் அ ஆல்ஃபபெட். ஆல்ஃபபெட்டாக இல்லை அப்படின்னா, த்ரீங்கிறது ஆல்ஃபபெட் இல்லை இல்லைங்களா, அதனால இது என்னைக்கு என்ன வேல்யூ கொடுக்கும், ஜீரோன்னு கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக எழுதின ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு சி டைப் டாட் ஹெச்ங்கிற இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இது தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் தான் அந்த செகண்ட் ஃபங்க்ஷனோடது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தோம்னா இதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அங்கே காமிக்க எதுவுமே இல்லை, அதனால வார்னிங் ஜீரோ, எரர் ஜீரோ வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ வாய்ட் இன்ட் மெயின்லேருந்து ஒர்க் ஆகும். சிஹெச் அப்படிங்கிற கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன உள்ள வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் சிஹெச்சில் ஸ்டோர் பண்ண முடியும். சிஅவுட் ஸ்லாஷ் அண்ட் என்டர் அ கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் விட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு சி ஸ்லாஷ் என் பார்த்தோன்னு வந்துடும். என்டர் அ கேரக்டர் கோலன் வந்து கொட்டேஷன் இருக்கிறனால அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அடுத்த லைனில் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு கெட் சார் ஆஃப். ஸோ சிஹெச்சில் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறது, இந்த கெட் சார் ஆஃப்ல வாங்குகிற வேல்யூவை சிஹெச்சுக்கு அசைன் பண்ணும். ஸோ இந்த இங்கே கர்சர் எதுக்காக வெயிட் பண்ணுறதுனா இந்த கெட் சார் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக வெயிட் பண்ணுது. ஒரு கேரக்டர் வாங்குறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுது. அந்த வாங்கின கேரக்டரை எந்த கேரக்டர் கொடுக்கணுமோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். கெட் சார் ஆஃப்ல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும். சப்போஸ் நம்ம டபிள்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன எடுத்துக்கும், அந்த கெட்சா இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அப்போ சிஹெச் இக்குவல் டபிள்யூன்னு எடுத்துக்கும். அப்போ என்ட்ரிக்கி கொடுக்குறோம். என்ட்ரிக்கி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும், தேர்ட் லைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சி அவுட் ஸ்லாஷ் என், அப்புறம் இந்த கொட்டேஷனுக்குள்ள என் இருக்கட்டும், இந்த ரிட்டர்ன்லேருந்து கோலன் வரைக்கும் அப்படியே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இஸ் ஆல்ஃபா ஆஃப் சிஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஹெச்சில் என்ன வேல்யூங்க, இப்போ கொடுத்தது டபிள்யூ இல்லைங்களா. ஸோ இஸ் ஆல்ஃபா ஆஃப் டபிள்யூ, அது ஆல்ஃபாபெட்டு தானுங்க டபிள்யூ. இந்த இடத்துல ஒரு நான் ஜீரோ வேல்யூ கொடுக்கும், அதுதான் இந்த டூ வந்துருக்கு. நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தும் பார்த்துக்கலாம். இதையே ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு கேரக்டர் கேட்குது, இந்த கெட்ச் ஆர் ஆஃப் இதில் இதுக்கு இதில் நம்பர் கொடுத்தோன்னா என்ன வரும், ஜீரோ வரும். அதாவது நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட், அதனால இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும், இஸ் ஆல்ஃப் ஆஃப் சிஹெச்சுக்கு இதில் சிஹெச்சுக்கு இதில் நம்பர் வரும். இஸ் ஆல்ஃப் ஆஃப் செவன், இங்கே நைன் கொடுத்துருக்கோங்களா, இஸ் ஆல்ஃப் ஆஃப் நைன் அப்படின்னா ஆல்ஃபபெட்டா இல்லை, அது நம்பர், அதனால ஜீரோன்னு கொடுக்குது. அதுதான் இந்த ஜீரோ.